அம்மா சாப்பிட்டீங்களா? காலையிலைக்கு காலையில் சாப்பிட்டேன். காலையில் என்ன சாப்பாடு? காலையில் காபி. அப்புறம் 10 மணி போல் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிடுறியா காலையிலைக்கு? கருவாட்டு குழம்போ? கருவாட்டு குழம்பு நல்லா இருக்கு. உங்கள் இப்போ யாருக்கும் நீங்கள் சாப்பாடு வச்சு வழியில் எதுக்கு? காக்காய்க்கு சாப்பாடு வச்சு. அப்படியே ஆனால் இப்போ வரேன். ஸோ ஐஸ்மா, வெளியில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வெயில் பார்த்தீங்கன்னா எப்படி அடிக்குன்னு பாருங்கள். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10:30 தான் ஆகுது, ஆனால் வெயில் பாருங்கள் எப்படி கொளுத்துது அப்படின்னு, வேறு மாதிரி வெயிலெலாம் கொளுத்துது பாருங்க அப்படின்னு. வண்டி வேறு என்ன நல்ல விடணும். எப்போவுமே வீட்டு முன்னாடி கருவேப்பிலை செடி விடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. காக்காவுக்கு எங்கள் அம்மா சோறு வச்சாங்க, அண்ணா வச்சுருக்காங்க பாருங்க. ஆ, சாப்பிட்ருக்குமா. எதுக்காக அப்படி வைக்கிறது நல்லதோ? அப்படி வைப்பாங்களோ? ஓகே ஓகே. ஸோ அதாவது நம்ம காக்காவுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் மீந்திலாம் இங்கே வந்து எங்கள் மாமா வீட்டில் இருக்கும்போதுலாம் நிறைய காக்கா வரும் அப்படிதானே. எதுக்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க? பசி தீக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களோ? ஓகே. பொங்கலோடலாம் சொல்லுவாங்க காக்காக்கு. பொங்கலோட குடத்துக்குள்ள ஆட்கள் பாயாசம் இதெல்லாம் வைப்போம். ஆமாம், நம்மளாம் மீந்தி வைப்போம்ல, நல்லா இருக்கும்லாம். காக்காய்க்கு வைப்போம், காக்கா சாப்பிட்டு போகணும். அப்படிலாம் வீட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு போவேன். அதனாலயா? வெயில் என்ன வெயில் அடிக்க பத்தியா மம்மி? நிறைய வெயில் அடிக்கலாம். காலையிலே முறைவாசி தூத்து தொழிற்சா லட்சுமி வீட்டுக்கு வரும் போவ. அது மெட்ராஸ்ல நான் இருக்கும்போது அப்படி சொல்லுவாங்க. அடியா? ஆமாண்ணா, நம்ம திருநெல்வேலிக்காரல்ல, திருநெல்வேலிக்காரன் நம்மளுக்கு இதுமே தண்ணி மட்டும் சாணி தண்ணி துளிச்சிரும். அப்புறம் 5 மணிக்கு நான் வாடகை வீட்டில் மயிலாபுரக்கா வீட்டில் இருந்தேன். அவி சொல்லுவ, காசி கொண்டாட்டினி நீங்கள் முறைவாசல் தூத்து தொழிக்கணும் அப்படின்னா. அப்போ நான் பக்கத்து வீட்டாளிட்ட முறைவாசல் தூத்து தொழிக்க சொல்லுதாவில் அப்படின்பேன். அதனால 5 மணிக்கு எழுந்து வாழ்ந்த சடம்ப தண்ணி தொழிச்சு விட்டுருவேன். கோலப்பொடி வாங்கி வச்சா எல்லாருமே எல்லாருமே எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த வீடை நல்லா தூத்துட்டு சாணிலாம் மொழுவாங்க. இப்போம்லாம் அது பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் அந்த இல்லாமே ஆகிட்டு தெரியுமா, சும்மா முத்தத்தை மட்டும் தரும். ஆனால் நம்மளுடைய கல்ச்சர் படி நம்ம அது ஒரு எப்படி சொல்கிறதுனா அது ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் அம்மா எல்லாருமே அது அதில் பணக்கார சரி யாரும் சரி அப்படிலாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே அதை கோமாதாட்டிருந்து எடுத்து அதை தொளிப்பாங்க. வீட்டு முன்னாடி தொளிச்சு விட்டா அது ஒரு லட்சுமியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் இறுதினா காலையில் என்ன குழம்பு அப்படின்னா நேற்று வச்சுருக்கான் பார்த்தீங்களா, கரவாட்டு குழம்பும், பழைய கரவாட்டு குழம்பு, அப்புறம் சுட சுட சாதம் சுட சுட இருக்குது, வேறு கடுங்காப்பி சொத்தை கொண்டு கிடக்கு. இதுதான் கடுங்காப்பி. ஏடி பால் வாங்கலையா? அடி பால் கடை 9 மணிக்கு ஆனால் 10 மணிக்கா காஃபி குடிக்கிறது. கொஞ்சோண்டாவது வாங்கியிருக்கலாமா? நேற்றும் காஃபி குடிச்ச மாதிரியே இல்லை. இருக்கட்டு மாதிரி என்ன கடவுள் கஷ்டி நல்லது குடிக்கணும். காஃபி அப்போ இப்படி தான் குடிக்கணுமா? நமக்காக பாலவனத்தில். ஆமாம், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் நினச்சேன். இவ்வளோ பழம் எதுக்கு? நேற்றாண்டாள்ட்ட வாங்கினேன் ஏற்ற பழம். நல்ல பழமாக வாங்க வேண்டியது. நம்ம எந்த கொண்டிருக்காரு பழம் வள்ளி? நான் 25 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். கொண்டு எந்தது எப்பவும் கொண்டு வரணும். ஆமாம், 25 ரூபாய். இப்போ இவ்வளோனா எதுக்குமா? இதுதான் திங்கு நல்ல பழமாக இருந்தால் பரவாயில்ல, நல்லா இருக்குமாங்க. ஏத்தம் பழம் எவ்வளோ இது? இந்த இத்தனை 5 பழம், அந்த 5 பழமும் எவ்வளோன்னு கேட்பேன் மாட்டேன். சரி, எவ்வளோ இந்த 5 பழமும்? 25 ரூபா. ஒரு பழம் 5 ரூபா போட்டு தந்துருக்கான். இந்த பழம் ஒரு பழம் 5 ரூபா. ஏமாத்தி தான் 20 ரூபாய்க்கு என்ன தர முடியாது. போட்டிருந்த காணி தான். நீ அவன் வந்தாலும் அவன் மண்டையில் போட்டு வர வேண்டியதானே? எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய காமெடிலாம் பண்ணுவோம். எங்கள் அம்மையோட நிறைய என்டர்டெய்னிங்கெல்லாம் இருக்கும். காலைக்கு தான் சாப்பாடு. எனக்கு 2 அப்பளமாவது பொறிச்சு தர வேண்டியதானம்மா. பொறிக்கும் பொறிக்கும் தயா. நிறைய பேர் உன்னை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க. அம்மா இப்போ நிறைய வீடியோஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நீ ஏதாவது உன்ட்ட கேட்கறதா இருந்தால் கேட்க சொல்லு, கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு. கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாட்ட நீங்கள் ஏதாவது பேசணும், ஏதாவது கொஸ்டின்லாம் கேட்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன். அந்த வீடியோக்கிலையும் இந்த வீடியோக்கிலையும் கமெண்ட் பண்ணுங்கள்.
நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? கண்டிப்பாக அது ஒரு வீடியோ பார்த்து நாங்கள் எடுக்கிறோம். ஸோ ஓகே மேம், நீ சாப்பிட்டு வாய் பசிக்கு, இப்போ தான் பேசுறது வந்து ஃப்ரெஷ்லாம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இப்போ தான் நான் வந்தேன். ஸோ பாய் பாய், சேஃபாக இருங்க. பாய் பாய்.